குட்டி கடைக்கு போயிட்டு வந்தாச்சா? என்ன நட்டு வந்தீங்க? கோழிக்கறி, ஆட்டுக்கறி. அதுமா கோழிக்கறி எதுக்கு? ஆமா, சுபாஷ் சாப்பிடாதுன்னு சொன்ன. சரி, அது அப்புறம் ஆட்டுக்கறி பிடிக்காதுன்னா கோழிக்கறி எடுத்துக்கோங்க. ஆமா, அது கேட்டு தெரிஞ்சு ரெண்டு வாரம் ஆமா கோழிக்கறி இருந்தா நான் சாப்பிடுவேன், ஆட்டுக்கறி வேண்டான்னு. ஆனா எங்க அம்மா இப்ப பேச போது, எங்க அம்மா வெங்காயம் தொலைச்சிட்டு கொண்டு போய் கொடுங்க, என்ன பேசுன்னு பாக்கலாம். கீழே விழுந்துருப்போவா? எங்க அம்மா திட்ட போகுது, எங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுங்க, என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம். சரியா, கோழிக்கறினாவே ஆகாதுங்க. சுகாஷ் வந்து ரெண்டு வாரமா ஆட்டுக்கறி எடுத்தோம்லோ அம்மா, வேண்டாமா கோழி கோழிக்கறியா இருந்தா வேணுமா எனக்கு அப்படின்னு கேட்டுச்சு. நாட்டுக்கோழி வேணா நீதான் சரி விடு, அடுத்த டைம் ரேட்டுக்கு கிலோ 400 350 கேக்குற அவன் 700 போடுற, நீங்க அதுல என்ன நட்டமா வாய் போயிருது, நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லு. சரி, இனிமே பிராய்லர் எடுக்க வேண்டாம். கேட்டுச்சுன்னா கோழிக்கறி, நாட்டு கோழிக்கறி எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கல, இல்லைன்னா ஆட்டுக்கறியே வறுத்து கொடுத்துக்கலாம். சதக்கறி மட்டும் எடுத்து வறுத்து கொடுத்துடலாம். அதை மட்டும் தனியா பிச்சு, எங்க அண்ணன் எப்படி வெளிங்கிறியான்னு அருமையா பிச்சு பச்சிருக்கு. சதக்கறி மட்டும் தனியா, எலும்பு தனியா, அப்படி போட்டு வறுத்து கொடுத்து பழக்கும். சரி, ஈரல் சுவரொட்டி கேட்டா அப்படியாம இல்லைன்ட்டாங்க நம்ம கடையில, அது நேரத்துல போயிருந்தா தான் இருந்து நேரமே போகணும் தம்பி. குழந்தைக்கு அது வாங்கி கொடுத்து அது வேற ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகு. சரி, வெங்காயம் தொலைச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் தொலைச்சிருக்கிறேன். சரி இரு, நானும் வரேன்.